வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாருமே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம், ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் இருக்க வியூஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்பவே வந்து குறைவாக இருக்குது. நம்ம வந்து 8000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வியூஸ் எல்லாமே வந்து 500 தாண்டுன்றதே பெரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன்செட் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு டுட்டோரியல் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். upwork.com வந்து எப்படி நீங்கள் வந்து வேலை செய்கிறது அப்படின்றது. இது எல்லா கண்ட்ரி பீப்புள்ஸ்க்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணவும் கடைசியே பாருங்கள். நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோஸுமே பாருங்க, எல்லாமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸ்க்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது, நிறைய வீடியோஸ்க்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கிடைச்சிருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தாண்டி தான் போய் ஆகணும். ஸோ நம்ம வீடியோஸில் வந்து உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எது யூஸ்ஃபுல்லாக இல்லைன்றதை வந்து நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். ஸோ எது எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்றதை நான் வந்து நெக்ஸ்ட்டாக வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த வெப்சைட்டோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அது மூலமாக லெக்இன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணுறதா இருந்தால் அந்த லிங்கை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் எந்த ஒரு ரெஃபரலுமே இல்லை, டிரெக்ட் லிங்க் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா upwork.com ஒரு வெப்சைட். ஸோ இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி சைட் தான், உங்களால் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸை வந்து பண்ண முடியும். அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன கேட்டகரிஸ் ஃபீல்டில் ஒரு ஜாப் பண்ணுமோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அது அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களோட இமெயில் மூலமாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆப்பிள் ஐடியை வந்து கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சைன் அப் வந்து மேனுவல் ப்ராசஸ் மூலமாக நீங்கள் வந்து சைன் அப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்கள் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து உங்களோட இமெயில் கொடுத்து நீங்கள் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணலாம், மேனுவல் ப்ராசஸை சைன் அப் பண்ணலாம். நான் இப்போ வந்து டைரெக்டாகவே வந்து உங்களோட இமெயில் மூலமாக எப்படி சைன் அப் பண்ணுறது சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வந்து இமெயில்ஸ் வந்து ஷோ ஆகும், உங்களோட டிவைஸில் என்னென்ன இமெயில் அக்கௌண்ட் வந்து இருக்குது அப்படின்ற ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த இமெயில் வந்து யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இதில் வந்து சூஸ் பண்ணிக்கொடுங்க. ஸோ நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஏதோ வந்து எனக்கு எரர் காட்டுது. ஸோ அதை வந்து திரும்ப வந்து கரெக்ட் பண்ணுறேன், திரும்ப வந்து கொடுக்குறேன். ஸோ திரும்ப கொடுத்து பார்க்கலாம், ஏதாவது எடுக்குதாண்டு. இப்போ வந்து இன்னொரு இமெயில் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மூமெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அக்கௌண்ட் செட்டப் அக்கௌண்ட் வந்து செட்டப் பண்ண வேண்டி வரும். இது வந்து ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ இது வந்து part 1 வீடியோ தான், ஜஸ்ட் இது வந்து part 1. இதுக்கான ஒரு டுட்டோரியல் வந்து பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருப்பேன், அதோட பிளேலிஸ்ட் லிங்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட் வீடியோஸ் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் எவ்ரிடே வந்து 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஈவினிங் 6லேருந்து 7 மணிக்குள்ளே வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் வர காத்திருக்கு. நிறைய புது வீடியோஸ்லாம் வந்து வேறு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இதில் நீங்கள் எங்களோட கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து இதில் நான் ஸ்ரீலங்கான்றபடியாக ஸ்ரீலங்கான்றது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கண்ட்ரியோ அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு அப்படின்ட்டுருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களா, எல்லாத்தையும் வந்து ஹையர் பண்ண போகிறீங்களான்றது இருக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண போகிறபடியாக நீங்கள் வந்து ஒர்க் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிடுங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு கிரியேட் மை அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அக்கௌண்ட் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து ரீடிரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 15 செகண்டுக்குள்ளே எடுத்திருப்பாங்க. ஸோ எடுத்தபே வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அது வரைக்குமே வெயிட் பண்ணலாம். இது வந்து நான் இப்போ தான் புதுசாக வந்து கிரியேட் பண்ணுறப்படியே இதில் வந்து என்னென்ன விஷயம் சொல்கிறலாம், என்னென்ன விஷயம் நீங்கள் செய்யணுன்றது வந்து நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் வந்து ஒரு மந்த்லி வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி உங்களால் இந்த வெப்சைட் செய்ய முடியும். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது இருக்கும். ஓகே, ஸோ ஹவு வுட் யூ டெல் லைக் டு டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ரெஸ்யூமை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ வந்து ப்ளே ஸ்டோர்லேயே போய் ரெஸ்யூம் மேக்கர் வந்து ஏதாவது வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் பண்ணி அதுகளை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து கொடுங்க. ஸோ இப்போ அந்த அப்லோட் ரெஸ்யூம் கொடுத்தேன்னா அப்லோட் ரெஸ்யூம் ஃபைல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபைலில் போயிடுறேன். ஸோ ஃபைலுக்கு போனதுமே உங்களுக்கு வந்து என்னென்ன ரெஸ்யூம் இருக்குன்றது டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ரெஸ்யூம் என்னோடய ஒரு ரெஸ்யூமை வந்து கிளிக் பண்ணி கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணதுமே ஓகேன்றது வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜுக்கு போக சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ உங்களோட டைட்டில் என்ன மாதிரி நீங்கள் வந்து எந்த டைப் பண்ண ஒர்க் பண்ண போகிறீங்க இப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருங்க. இதை நான் வந்து ஃப்ரீயாகவே விடுறேன். இதில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு டைட்டில் தந்திருப்பாங்க. ஸோ இது என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது டிஃபால்ட்டாக வந்து தந்திருப்பாங்க, நீங்கள் அதை வந்து மாற்றணும். ஸோ நான் இதை வந்து இப்போ வந்து நார்மலாக விட்டுறேன். ஸோ கேஷ் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா, எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கிறீங்களா,
ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்டாஃபாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ அது தேவைன்னா நீங்கள் வந்து ஸோ அட்லீஸ்ட் ஒன் ஐட்டம் கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னு இருக்குது, நான் வந்து கண்டென்ட் க்ரியேட்டர்னு கொடுத்துட்றேன். ஸோ எக்ஸாம்பிள் அதில் கேட்குறாங்க, கண்டென்ட் க்ரியேட்டர் ஓகே. ஸோ இதில் வந்து கம்பெனி கேட்குறாங்க, நம்மளோட சேனல் நேமே கொடுத்துடலாம், தமிழ் அண்ட்ரட் தெரப்பின்றது. ஸோ இதில் வந்து லொக்கேஷன் எந்த இடம் எந்த கண்ட்ரின்றது கொடுங்க, ஸோ ஸ்ரீலங்கா. அதே மாதிரியே இதில் வந்து டிஃபால்ட்டாகவே அந்த கண்ட்ரியும் கூட கண்ட்ரியுமே இருக்கும். ஸோ ஐ எம் கரண்ட்லி ஒர்க்கிங் இன் திஸ் ரோல். ஸோ நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறீங்கன்னா இதை வந்து டிக் பண்ணுவீங்க, அப்படி இல்லைன்னா டிக் பண்ணாதீங்க. ஸோ இயர் வந்து கேட்குறாங்க, ஸோ இயர் வந்து பார்த்திங்கன்னா 2020 மார்ச்லேருந்து. ஸோ நான் வந்து 2020 மார்ச்லேருந்து பண்ணிவிட்டு, ஸோ இதாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுண்டா. ஸோ ஐஎம் உங்களோட எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுங்க, ஐஎம் ப்ரொபேஷன். ஸோ சும்மா இதெல்லாம் வந்து நான் சாம்பிளுக்கு தான் உங்களை டைப் பண்ணுறேன். அண்ட் ஐஎம் யூடியூபர். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு வந்து நான் ஒரு சின்ன வேர்டில் வந்து கொடுத்துட்டேன். ஓகே, இதில் வந்து உங்களோட எது வேறு எது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை வந்து ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து பாஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு போஸ்டிங்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். இது என்னதுக்கான கிளைண்ட்ஸ் வந்து உங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து அட் எடியூகேஷன் கேட்குறாங்க, ஸோ எடியூகேஷன் கொடுத்துடலாம். ஸோ ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா உவா வெல்லஸ் யூனிவர்சிட்டி. ஸோ நான் வந்து இதில் வந்து என்னோட இதை வந்து கொடுத்துட்றேன். ஸோ பேச்சுலர்ஸ் இதில் வந்து எந்த ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. ஸோ எதில் எதுவுமே இல்லை, அதனால் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக ஏதாவது கோர்சஸ் இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ ஐடி ரிலேட்டட். அடுத்து வந்து ஃபீல்டு ஸ்டடீஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற கொடுங்க. ஸோ நான் வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத கொடுக்குறேன், சரியா? ஸோ கொடுத்தமே வந்து ஃப்ரம் கொடுங்க. ஸோ ஃப்ரம் வந்து நான் 2022 இருந்து. ஸோ இதுலேயுமே வந்து இதில் வந்து எப்போ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுங்க. இப்போ நீங்கள் வந்து எப்போ கிராஜுவேஷன் ஆவீங்க அப்படின்றது. ஸோ நான் வந்து 27 கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ இந்தியன் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கிறீங்க, நீங்கள் வந்து எந்த காலேஜில் படிக்கிறீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, உங்களோட டிகிரி அண்ட் எப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, எப்போ வந்து வெளியே பாஸ் அவுட் ஆக போகிறீங்கன்ற விஷயங்கள் வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ இதுலேயுமே வந்து சாம்பிளுக்கு கொடுத்துருவேன். ஸோ ஐ எம் ப்ரொபேஷன் அண்ட் ஐ எம் அண்ட் ஐடி ஸ்டூடெண்ட். ஓகே, ஸோ இது வந்து சாம்பிளாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுத்துருக்கு. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறமே வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் வேறு எதுவும் ஸ்டடீஸ் இருக்குது, நீங்கள் ஏதாவது வந்து கோர்சஸ் முடிச்சுட்டுருக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தையுமே வந்து இதில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ இதே மாதிரி வந்து கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கேட்பாங்க, ஸோ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் எந்த மாதிரி நாலேஜ் இருக்குது, அடுத்து வந்து உங்களோட மதர் டங்க். ஸோ இதில் வந்து எப்பயுமே வந்து நேட்டிவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ தமிழ் நேட்டிவ் கொடுங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி எந்த அளவில் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குது அப்படின்றத கொடுங்க. இல்லை உங்களுக்கு சிங்களம் தெரியும்னா சிங்களம், இல்லை அதை லாங்குவேஜஸ் வந்து தெரியுமா இருந்தால் நீங்கள் அதிலேயே வந்து கொடுங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்றமே வந்து மாறுபடும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ நவ் ஷேர் யுவர் ஸ்கில்ஸ். ஓகே, நான் அடுத்து வந்து ஸ்கில்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து இருக்குது, நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன், அது மாதிரி அந்த விஷயங்களை நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் வந்து எடியூகேஷன், ஸோ இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நான் கொடுக்குறேன். அடுத்து வந்து ஏதாவது சர்ச் பண்ணணுமெண்டா, ஸோ ஐடி. ஸோ இப்படி வந்து ஒரு சாம்பிளான விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு வந்து உங்களோட பயோடேட்டா வந்து எடிட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு சேவிங் கொடுத்துருங்க. ஸோ சேவ் கொடுத்துட்டு உங்களோட வந்து எந்த ஃபீல்டில் அது ஒர்க் பண்ண போகிறீங்கன்றது கேட்பாங்க. ஸோ நான் வந்து இப்போ ஐடி அண்ட் நெட்ஒர்க்கிங் அப்படின்னா, ஸோ நான் ஐடி வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு வந்து ரிலேட்டடான விஷயங்கள் அப்படி இருக்கும். இல்லை வந்து இப்போ நீங்கள் வந்து டைப்பிங் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கெல்லாம் விஷயங்கள் இருக்காது, செக் பண்ணி பாருங்க. இந்த ரைட்டிங் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ அதை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ரைட்டிங், ஸோ கண்டென்ட் காப்பி ரைட்டிங். இப்போ நான் அதை வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தேன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் வந்து சேவ் ஆகும். ஸோ அடுத்து வந்து உங்களோட ரேட், நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ரேட் எடுத்துக்க போகிறீங்கன்ற விஷயம் கேட்பாங்க. ஒரு ஹவருக்கு தான் இதில் வந்து கல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு ஹவருக்கு வந்து $5 வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து இவங்க வந்து டேக்ஸ் எடுத்துப்பாங்க, $1 வந்து உங்களோட டேக்ஸ். ஸோ அந்த டாலர் எடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 4% வந்து உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து அவங்களோட சேவிங்ஸ் ஃபீஸ் வந்து எவ்வளோன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ 20%
அடுத்து வந்து $500 மேலே இருந்ததுன்றா உங்களுக்கு வந்து 10% டேக்ஸ் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இதான் வந்து இதில் இருக்கிற விஷயம். அப்போ எனக்கு 20% பார்த்து $5 $1 வந்து அவங்களை வந்து டேக்ஸாக எடுத்துப்பாங்க. ஸோ அடுத்து வந்து உங்களோட ஃபோட்டோ லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அண்ட் உங்களோட லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஸோ ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து செலக்ட் ப்ரொஃபைல் இமேஜ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமேஜஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து உங்களோட இமேஜை வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளோ தான் அதில் விஷயம். உங்களோட இமேஜஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தேர்லாம் ஏதாவது ஒரு இமேஜ் ஓகே என்னோடய இமேஜ் வந்து அட் பண்ணுறேன். ஸோ அட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். லோடாகுது, ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். இது எல்லாமே ப்ளர் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ப்ரைவசிக்காக ப்ளர் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது ப்ளர் பண்ணியிருக்கோம், ப்ரைவசிக்காக ப்ளர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துடலாம். இது இமேஜ் சேவ் ஆகாதான்னு பார்க்குறோம். நீங்கள் அந்த கொடுக்குற ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கணும். ஸோ அந்த சன் கிளாஸ்லாம் போட்டுட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டைலிஷ் லுக் ஃபோட்டோஸ் எல்லாமே இல்லை. ஸோ பேக்ரவுண்டை இது எடிட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு செல்ஃபி எடுத்து கொடுத்தா போதும். அடுத்து வந்து உங்களோட அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ நான் அதுக்கும் வந்து அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாமே ப்ளரில் தான் இருக்கும். ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் டேட்டான்ற என்னால் நான் ப்ளர் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் வந்து யாருமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஓகே இவ்வளவு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அது வந்து என்ன மாதிரி இருக்குது, இப்போ அக்கௌண்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணதுமே என்ன மாதிரி விஷயம் இருக்குன்றது சொல்லிடலாம். சரியா ஓகே, நீங்கள் உங்களோட டேட்டா எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன வேலைகள் பண்ணலான்றது நோம்பலாக வந்து வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி உங்களுக்கு தேவையான ஜப் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மை ப்ரொப்போசல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரொப்போசல் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற வந்து உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் இருக்கும். ஸோ இது வந்து நான் எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் வந்து இது வந்து எனக்கு எம்டியாக தான் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் வந்து ப்ரொப்போசல் ஏதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ஏதாவது ஜப் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, இல்லை வந்து கம்பெனிஸ் மூலமாக உங்களுக்கு வந்து ஜப்புக்கு யாராக வந்து கால் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து வெறுமே வந்து இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ இது வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறன்றதான் ஒரு விஷயம் வீடியோவாக போடணும்னு வச்சேன். ஸோ போட்டேன். அடுத்தது வந்து எப்படி வந்து இதில் வந்து ஒர்க் வந்து ஃபைன் பண்ணுறது. ஸோ இது வந்து 1x1 போகும், ஒரு டுட்டோரியல் மாதிரி போகும். உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்சளவு வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ இது வரைக்குமே பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களால தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதை விட சூப்பரான வீடியோஸ் எல்லாமே வர்றதுக்கு ஃப்யூச்சரில் காத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் எங்களுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஒரு லைக் பண்ணுறது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயம் இல்லாமல் இருக்கும், பட் அது எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட லைக் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன், உங்களோட கமெண்ட் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அடுத்தவங்களும் ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டியூட்டோரியல் தான் வரப்போகுது. ஸோ அடுத்து வந்து எப்படி ஒர்க் எடுக்கிறது, அதுமே வந்து ஈஸியாக எப்படி ஒர்க் பண்ணுறன்றது தான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்புகிறேன். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தமிழ்நாட்டு திருப்பி யூடியூப் சேனல்.